வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் டியாகாஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஓப்பன் ஆகிடுச்சு மக்களே. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு வீடியோவோட. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நம்மளுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் உள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சூப்பராக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்தாலாம் மக்களே. நமக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் தனமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் வீடியோ வில் நாட் இன்க்யூர் டேட்டா யூசேஜ். ஸோ அந்த வீடியோ ஓடுறதுக்கு வந்து நாங்கள் டேட்டா எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அப்டேட்டுங்கிற பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட எம்பி பிடுங்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளார போயிடலாம். இன்றைக்கி காலில் தான் ஓப்பன் ஆனிச்சு. காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ விட முடியல. ஸோ நார்மல் ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறது. இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லாபி. ஸோ இந்த லாபி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த லாபி வேறு லெவலில் இருக்குது மக்களே. நமக்கு பிடிச்ச மூணு கன் ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சூஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் வேரர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் ஸ்கின்னும் கட்டானா ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணால் நமக்கு பிடிச்சதை வந்து பண்ணால் மூணு ஸ்கின்ஸை வந்து பண்ணால் வச்சுக்கலாம். ஸோ வச்சு வந்து பண்ணால் நமக்கு கெத்தாக காட்டிக்கலாம். அப்புறம் சைடில் வந்து பண்ணால் ஒரு கார் ஸ்கின் இருக்குது. கார் ஸ்கின், பைக்கு ஸ்கின் எது வேணாலும் நீங்கள் நிற்க வச்சுக்கலாம். நான் கார் ஸ்கின் தான் நிற்க வச்சிருக்கேன். ஏன்னா நான் டவுன்லோட் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 GB கிட்டே இருக்குது மக்களே. ஸோ அதனால் வந்து நான் டவுன்லோட் பண்ணல. சைடில் இன்னொரு சைடு வந்து பண்ணால் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரேங்க்கை ஷோ பண்ணுறதுக்கு வந்து நான் காமிச்சிருக்காங்க. பிஆர் ரேங்க், அதுக்கப்புறம் கிளாஸ் குவாட் ரேங்க், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் எலைட் பாஸ். ஸோ இதில் மெயினாக நான் சொல்லணும் அப்படின்னா அந்த லாபி வேறு லெவலில் இருக்குது மக்கள். எலைட் பாஸ் இது வந்து பண்ணால் நமக்கு நார்மலாக உள்ள ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு லைட்னிங் இன்டர்ஃபேஸ் தான், எப்போ வேணாலும் நமக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக வந்து வேணால் க்ரியேட் பண்ணி ஆனிமேஷனாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு எப்பவும் போல எலைட் பாஸ். ஸோ அந்த இதிலலாம் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இந்த ஓப்பன் ஆகிறதுல இந்த இதிலலாம் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. நார்மல் ஃப்ரீ ஃபயரில் உள்ள மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓப்பன் பண்ணுறப்ப வெளில அந்த லாபி மட்டும் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாபியை விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பனிங் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித சேஞ்சுமே இல்லை மக்களே. எப்படி ஃப்ரீ ஃபயர் இருக்குமோ அதே மாதிரி ஒரு சேஞ்ச் இது தான் வந்து பண்ணால் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி போனோம். ஆனால் இப்போ தான் ப்ரொஃபைலை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ப்ரொஃபைலும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக அதே மாதிரி தான் இருக்குது. ப்ரொஃபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த வித சேஞ்சஸும் பண்ணல. ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க. ஓவர் வியூவிலையும் வந்து பார்த்திங்கன்னா சோலோ, டியோ, ஸ்குவாடு அது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியும் அப்படி தான் வந்து பண்ணால் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியும் வந்து பண்ணால் அதே மாதிரி தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியிலையும் வந்து பண்ணால் எந்த வித சேஞ்சஸுமே பண்ணல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படிங்கிற அந்த ரிப்ளே அப்படிங்கிறது இன்னும் வரல போல். ஸோ அதனால் பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அப்புறம் டைமண்ட் டாப் அப் பண்ணுறதை பார்த்தாலும் டைமண்ட் டாப் அப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு நார்மல் ஃப்ரீ ஃபயரில் இருக்குமோ அதே மாதிரி தான் மக்களே இருக்குது. வேறு எந்த வித சேஞ்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதிலலாம் அவங்க பண்ணல. ஸ்டோரில் போய் பார்ப்போம், ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னாலும் ஸ்டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ஃப்ரீ ஃபயர் எப்படி ஓப்பன் ஆகும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு. லக்கி ராயல்லையும் எந்த வித அப்டேட்டும் கிடையாது. ஏதாச்சும் வேறு மாதிரி ஸ்பின் பண்ணுற மாதிரி வச்சாலும் வைக்கலாம், அதையும் வைக்கலவங்க. கலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்லேயும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெப்பனும் அதே மாதிரி தான். பெட்டு ஸ்பின்னு, பெட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் பெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லாபி வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த வித சேஞ்சஸுமே இவங்க பண்ணல மக்களே. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணேன். ஸோ ஒரே ஒரு கேம்ல தான் அதில் வந்து ப்ளே பண்ணேன். கடைசியாக லாண்ட மேட்ச் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் உங்களுக்கு. ஹிஸ்ட்ரியில் போயிட்டோம் அப்படின்னா கடைசியாக நான் லாண்ட மேட்ச் வேணால் சோலோ போட்டேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 kill. ஸோ 2nd பிளேஸில் தான் வந்தேன். ஸோ இந்த மேட்ச் எனக்கு எப்படி இருந்துச்சு, ஸோ நான் போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் தான் என்னோடய ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ உள்ளார போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோலே சுத்தமாக வரல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்பிலான்னு வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டப்புக்கு நான் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருந்துச்சு. எதுவுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் ஒரு வீட்டில் உட்காந்து லூட் அடிச்சுட்டு போய் ஒளிஞ்சு உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக கரெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணேன்.
ஸோ இதில் இருக்கிற அந்த எஃபெக்ட் கேம் பிளேயில் எனக்கு என்ன என்னென்ன இது அட்வான்டேஜாக இருந்துச்சு என்னென்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரீலோடு பண்ணுறப்ப வேறு லெவலில் இருக்குது மக்களை. கன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்விட்ச் பண்ணி ரீலோடு பண்ணுது, அது நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து கில் அடிக்கிறப்ப அந்த சவுண்டு, ஸோ கன்னோட கன் ஒரு கன் இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம்ல அப்படி எடுக்கிறப்போ வந்து பண்ணால் ஒரு கன்று, அந்த கன்னுக்கு வந்து பண்ணால் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கட்டானா ஸ்கின் அப்படியே பேக்கில் வச்சுட்டு ஓடுறப்ப சூப்பராக இருக்குது மக்களே. அதுக்கான சவுண்டு தான், சவுண்ட் எஃபெக்ட் வந்து பண்ணால் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரு சவுண்டு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ஸ்கின்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கல் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காரோ பைக்கோ ஓட்டுறீங்க அப்படின்னா அப்படியே அலருது காரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சு உதறது சவுண்டு, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஸ்பீடு ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப டிலே ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ மற்றபடி வந்து பண்ணால் எல்லாமே நார்மல் ஃப்ரீ ஃபயர் தான் மக்களே. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லாபி வந்து பண்ணால் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஸ்க்ரீன் லாபி வந்து பண்ணால் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் உள்ளார கேம் ப்ளே மேப்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா மேப்பெல்லாம் அதே மேப் தான், ஒரே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான். அந்த மேப் இன்டர்ஃபேஸ்லாம் ஒரே இன்டர்ஃபேஸ் தான். கன் சவுண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீலோடு பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையை இது பண்ணுது. அதே மாதிரி மெடிக்கிட்டோ இன்ஹீலரோ இதெல்லாம் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணுது. ஸோ மற்றபடி வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வேறு எந்த வித சேஞ்சஸும் இல்லை மக்களே. ஸோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறத விட டிஸ்அட்வான்டேஜ் மிக பெருசாக இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க சரி பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரீலோட் ஸ்பீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவாக இருக்கிற மாதிரி இருக்குது. டபுள் பேரர் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ப்ளே பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குனு வந்து ரீலோட் ஆகி திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் மேலே தூக்கி அதுக்குலாம் நம்ம எனிமி வந்து நான் போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி சவுண்டு ஓவராக இருக்குது மக்களே. ஸோ அந்த வெஹிக்கல்லாம் எடுத்து நம்ம ஓட்டுறப்போ வந்துன்னா சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துன்னா சவுண்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் சூப்பராக போகும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த ஓடுறப்ப வேறு லெவலில் இருக்குது மக்களே. ஓடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக நம்ம இப்படி மூச்சு முட்டை முட்டை ஓடுவோமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வேறு லெவலில் இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அப்டேட் அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இது மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணால் அதில் வேறு எதுவும் இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செட்டிங்ஸில் போய் நான் காட்டுறேன். செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல் இருக்கிறது தான் சென்சிட்டிவ் கண்ட்ரோல் ஆட்டோ ப்ளே டிஸ்பிளே சவுண்டு நோட்டிஃபிகேஷன் எஃப்எஃப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து பண்ணால் இருக்குது. லாகின் வீடியோ அதுக்கப்புறம் லாபி ஸ்டைலு ஆடியோ ஸ்டைலு அனிமேஷனு விஜுவல் எஃபெக்ட்டு ஹெச்டி டெக்ஸ்டேச்சர் என்னது வெஹிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எதுலாம் பிடிக்கலையோ அதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். லாகின் வீடியோ நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாபி ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாபி ஸ்டைல் எனக்கு வேணாம் அப்படின்னா இப்போ நான் வந்துன்னா கிளாசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, நான் மேபி லாக் அவுட் பண்ணிட்டு உள்ளார வரணும். ஸோ ஆனால் எனக்கு இது வந்துன்னா பிடிச்சிருக்கு. ஸோ ஆடியோ ஸ்டைல் வந்து பண்ணால் எனக்கு சத்தியமே பிடிக்கல. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த ஆடியோ தான். ஸோ கரெக்டாக இல்லை ஆடியோ, கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வேணால் கொஞ்சம் டிலே ஆனால் நம்ம கேம் ப்ளேவே வந்து பண்ணால் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்துன்னா எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. அப்புறம் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க, விசுவல் எஃபெக்ட் ஹெச்டி டெக்ஸ்டேச்சரு வெஹிக்கல் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இந்த செட்டிங்ஸில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பண்ணால் இதில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை மக்களே. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டையும் நான் காமிச்சேன்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டும் நமக்கு இயல்பாக இருக்கிறது தான். ஸோ என்னென்ன இருக்குமோ டைனமிக் டியோ கேம் ஃப்ரெண்டு பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்டு ஆட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. ஸோ வேறு எந்த வித சேஞ்சஸுமே இல்லை, எங்கேயுமே எந்த வித சேஞ்சஸும் பண்ணல மக்களே. ஒரு நாலஞ்சு சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க, நாலஞ்சு சேஞ்சஸ் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இதில் பண்ணல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்துன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேயில் போயிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மூத்து ஸ்டாண்டர்டு அல்ட்ரா அந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க மக்களே. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் ரெண்டு ஃப்ரீ ஃபயரையும் வச்சுலாண்டிங்க அப்படின்னா தான் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப இதாகும். பட் இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை மட்டும் வச்சுலாண்டிங்க அப்படின்னா எப்பவும் போல தான் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் எல்லாம் இதில் வந்துனா கொடுக்கல. எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அந்த லாபி நல்லா இருக்குது. அந்த ஓடுறப்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கன் எடுக்கிறப்போ ஒரு சவுண்டு, அதே மாதிரி ஷூடுறப்போ ஒரு சவுண்டு, அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து அந்த வெஹிக்கல் சவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் யார் யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணி விளாண்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. உங்களுக்கு என்ன அட்வான்டேஜர் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. எதை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க மக்களே. இவ்வளோ தான் அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இருக்குது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களுக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றாமல் இருந்திருப்பீங்க. ஸோ
நான் சொல்கிறத பற்றி கரெக்டாக நான் கேட்டு அது உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஃப்ரீ ஃபயரு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.